ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். கடகராசிக்குரிய நவக்கிரகமாக சந்திரனும் சூரியபாவன் ஒரே ராசியில் வருகின்ற ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம். அதனால்தான் இந்த மாதத்தில் வரை ஆடி அமாவாசை தினம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆடி மாதம் என்றாலே உக்கிரமான அம்மன் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தில் சுபகாரங்கள் எதையும் செய்யாமல் விட்டுவிடுவார்கள். அதே போன்று வீட்டிற்கும் தங்களுக்கும் தேவையான புது பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விடுவார்கள். இதை ஆடி மாதத்தில் வருகின்ற ஒரு அற்புதமான சுபதினம்தான் இந்த ஆடி 18 இருக்கு. இந்த தினத்தில் நாம் என்ன வாங்கினால் பலன்கள் அதிகம் கிடைக்கும் என்று பொது பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். ஆடி மாதம் 18 தினம், அதாவது ஆடி பெருக்கன்று, தமிழகத்தில் காவிரி ஆறு பாய்கின்ற கரையோரம் இருக்கும் ஊர்களில் மக்களால் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய விழாவா என்றே சொல்லலாம். வரலாற்றுப்படி பார்க்கும் பொழுது கர்நாடகாவில் உற்பத்தியாகி தமிழகத்தில் பாயும் காவிரி ஆறு மற்ற மாதம் சாதாரண அளவில் நதியாக ஓடினாலும் ஒவ்வொரு வருடம் ஆடி மாதம் 18 தேதி அன்று காவிரி ஆறு ஓடும் நதிக்கரையில் இருக்கின்ற படித்துறைகளில் உயரத்தை தாண்டி தண்ணீர் பெருகெடுத்து செல்லும் என்றும், அப்படி அளவுக்கு அதிகமான தண்ணீரால் தங்களில் விவசாயம் செழிக்க உதவும் காவிரி ஆற்றுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாக இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படும். பொதுவாக ஆடி மாதம் என்பது உக்கரசக்தி கொண்ட தெய்வமான அம்மனை குளிர்வித்து வழிபாடு செய்யும் ஒரு அற்புதமான தினம் என்றே சொல்லலாம். ஆடி மாதத்தின் நற்செயல்கள் எதையும் செய்யாமல் பலரும் தவிர்த்து விடுவார்கள். இந்த நடைமுறை தற்போதுள்ள மக்களால் அதிகம் பின்பற்றப்படுவதாக இருந்தாலும் முற்காலத்தில் ஆடி மாதத்தில், அதிலும் குறிப்பாக ஆடி மாதம் 18 தினத்தின்றுதான் மங்களமான பொருட்கள் அனைத்தும் வாங்குவதற்கு ஒரு தினமாக தமிழர்கள் கடைபிடித்தார்கள். பிறகு காலமாற்றத்தில் ஆடி மாதங்களில் புது பொருட்கள் வாங்குவது, தற்காரியங்கள் செய்வது போன்றவற்றை தவிர்த்து மற்ற மாதங்களை அவற்றை மேற்கொள்ள தொடங்கினார்கள். இவை எப்படி இருந்த போதும் ஆடி மாதம் புதிய பொருட்கள் எதை வாங்கலாம் என்பது ஆன்மீக அறிஞர்களின் கருத்தாகவே உண்டு. அதிலும் குறிப்பாக ஆடி 18 அன்று தங்க ஆபரணங்கள் அல்லது வெள்ளி பொருட்களை வாங்குவதால் அவை பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். அப்படி தங்கம் வெள்ளி பொருட்கள் ஆபரணங்கள் வாங்கும் அளவிற்கு உங்களிடம் பணம் இல்லை என்றாலும் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த பொருட்கள் மஞ்சள் மற்றும் உப்பு போன்றவை இருக்கிறது. இன்றைய ஆடி பெருக்கு தினத்திலிருந்து இந்த மஞ்சள் மற்றும் உப்பை வாங்குவதால் உங்கள் வீட்டில் மங்களம் சுபிச்சல் பன்மடங்கு பெறுவது நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.